نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليك ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العليم والفرقان المجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும், அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தன்மைகளை பயந்து அவனது விளக்கல்களை விற்று முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கு நான் வசியத்தை நல்லுபதம் செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா உரையிலே முஸ்லிம் சமுதாயம் ஒற்றுமைப்படுவதற்கு, ஒன்றுபடுவதற்கு இஸ்லாம் ஒன்றே தீர்வு என்பதை தெளிவுபடுத்தலாம் நினைக்கிறேன். இன்று உலகத்தில் ஒற்றுமையை பற்றி அதிகம் பேசப்படுகிறது. ஆனால் இன்று இந்த ஒற்றுமையை உலகத்தில் எங்குமே நாம் காண முடியாது. நாடுகளுக்கிடையிலே ஒற்றுமை வேண்டும் என்று நாங்கள் பேசுவோம், ஆனால் சொந்த நாட்டுக்குள்ளேயே ஒற்றுமை இருக்காது. ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டால் கட்சிகளுக்கிடையிலே ஒற்றுமை வேண்டும் என்று சொல்வோம், அதுவும் இருக்காது. அமைப்புகளை எடுத்துக்கொண்டால் அமைப்புகளுக்கிடையிலே ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று பேசுவோம், அதுவும் இருக்காது. சரி, மற்ற அமைப்புகளை விடுவோம், எங்களுக்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும், நம்முடைய அமைப்புகளாவது ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் அந்த நிலையும் இருக்காது. கோத்திரங்களுக்கிடையிலே ஒற்றுமை வேண்டும் என்று பேசுவோம், குடும்பங்களுக்கிடையிலே ஒற்றுமை இருக்காது. குடும்பங்களுக்கிடையிலே ஒற்றுமை என்று பேசினால் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒற்றுமை இருக்காது. சரி, கணவன் மனைவிக்கிடையாவது ஒற்றுமை இருக்கிறதா, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையிலாவது ஒற்றுமை இருக்கிறதான்னு கேட்டால் இல்லாத ஒரு பொருளாக இந்த ஒற்றுமை மாறி இருக்கிறது. ஆனா எல்லாருமே ஒற்றுமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம், ஒன்றுபட வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. ஆனால் இது நடக்க மாட்டேன்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்திலேயே ஒற்றுமையை நிலைநாட்டி நடைமுறையில் சாத்தியம் என்று காட்டிய ஒரே மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முன்னால் அந்த மக்கா பூமியிலும் சரி, அன்றிருந்த உலக அமைப்புகளும் சரி, எல்லா வகையான பிரிவினைகளும் காணப்பட்டது. ஆண் பெண் வேறுபாடு இருந்தது, பெண்கள் இழிவாக கருதப்படுகிற நிலை இருந்தது, அந்த நிலையை மாற்றியது இஸ்லாம். கோத்திர வேறுபாடு இருந்தது, குல வேறுபாடு இருந்தது, அந்த நிலையை இஸ்லாம் மாற்றியது. வெள்ளையன் கருப்பன் என்கிற வேறுபாடு இருந்தது, அதையும் இஸ்லாம் மாற்றியது. அரபி அஜமி என்கிற வேறுபாடு இருந்தது, அதையும் இஸ்லாம் மாற்றியது. பிறப்பின் அடிப்படையிலே சிலரை உயர்ந்தவர்களாகவும் சிலரை தாழ்ந்தவர்களாகவும் மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள், அந்த நிலையையும் இஸ்லாம் மாற்றியது. இப்படி எல்லா வகையான ஒற்றுமையையும் இஸ்லாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் முஸ்லிம் சமுதாயத்திலே சில வகையான விஷயங்களிலே ஒற்றுமை இருக்கிறது. ஏனைய சமுதாயங்களிலே பேசுவார்கள், ஒரே வானம் ஒரே பூமி என்று சொல்வார்கள், ஒன்றே குலம் என்று சொல்வார்கள், ஜாதி ஒன்று நீதி ஒன்று என்று சொல்வார்கள். ஆனா இருக்காதது. ஆனால் முஸ்லிம் சமுதாயத்திலே இஸ்லாம் ஏற்கனவே அழித்து போன இந்த பிறப்பின் அடிப்படையில் வேறுபாடு காண்பது, இந்த அதாவது குல வேறுபாடு என்கிறதெல்லாம் ஒளிந்திருக்கிறது. ஆனால் இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லாத சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இது அதாவது தமிழகம் போன்ற நாட்டின் பகுதியில் மட்டுமல்ல, உலகத்தில் எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுதான். இப்போது ஒற்றுமையை பற்றி பேசுவதற்கே வெட்கப்படக்கூடிய நிலையிலே நாமெல்லாம் இருக்கிறோம்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதனை உவமித்து உதாரணங்களோடு சொன்னார்கள். அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான் யஸுத்து பஅதுஹு பஅதா. ஒரு மூமினன் மற்ற மூமினுக்கு ஒரு கட்டிடத்தை போன்றவன். அந்த கட்டிடத்தின் ஒரு பகுதி மற்ற பகுதிக்கு உறுதுணையாக இருக்கிறது, பக்கபலமாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஒரு கட்டிடம் எப்படி ஒன்றுக்கொண்டு உதவியாக பக்கபலமாக பலமாக இருக்கிறதோ அதுபோன்று முஸ்லீம் சமுதாயம் இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். நாங்கள் ஒரு பில்டிங், ஒரு மஸ்ஜித் என்று சொல்கிறோம். இந்த மஸ்ஜித் வருவதற்கு பல்லாயிரம் செங்கற்கள் காரணமாக இருந்திருக்கிறது. இந்த செங்கற்கள் எல்லாம் தனித்தனி கல்லாக இருந்தால் கல்லு தானது, அதெல்லாம் ஒன்று சேர்கின்ற போது அது கட்டிடமாக அமைகிறது. ஒரு கட்டிடத்தினுடைய இந்த பகுதிக்கு சில தூண்கள் துணையாக இருக்கிறது, அந்த பகுதிக்கு சில தூண்கள் துணையாக இருக்கிறது. இந்த தூண்களுக்கும் மேலே உள்ள கான்கிரீட்டுக்கும் இடையில உறவு இல்லை என்று சொன்னால், என்ன நீ டச் பண்ணக்கூடாது, எனக்கு உனக்கு ஒத்து வராது என்று சொல்லி சொன்னால் மேல பில்டிங் நிக்காது. இந்த தூண் வெறும் தூணாகவே இருந்து கொண்டிருக்கும். கற்கள் எல்லாம் ஒன்றொன்று சேரமாட்டேன் என்று சொன்னால், நான் விலகி வேற நீ வேற என்று ஒதுங்கியிருந்தால் இது கட்டிடமாகாது, வெறும் கற்களாகத்தான் இருக்கும். இந்த சுவர்கள் எல்லாம் ஒன்றொன்று சேரவில்லை என்று சொன்னால் அதை குட்டி சுவர் என்று நாங்கள் சொல்வோம், ஒரு கட்டிடம் என்று சொல்ல மாட்டோம். ஆனால் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நிலை வெறும் கற்களாகவும் வெறும் வெறும் தனித்தனி தூண்களாகவும் மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் சமுதாயத்துக்கு உதாரணம் சொல்கிறார்கள். இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு அவர்களுடைய அன்புக்கு, அவர்கள் ஒருவருக்கொருவர் வைத்திருக்கக்கூடிய பிணைப்புக்கு, பாசத்துக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால், கல் ஜசதில் வாஹித், ஒரு உடம்பை போன்றது. முஸ்லீம் சமுதாயத்துக்கு உதாரணம் ஒரு மனிதனுடைய உடம்பை போன்றது. அந்த உடம்பில ஏதாவது ஒரு பகுதிக்கு பாதிப்பு என்றால் மற்ற பகுதி அதுக்கு துணை நிற்கிறது, அதுக்காக கஷ்டப்படுகிறது, அதுக்காக சிரமப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இப்படித்தான் முஸ்லீம் சமுதாயம் இருக்க வேண்டும். ஒரு பகுதிக்கு பாதிப்பு என்றால் அடுத்த பகுதிக்கு வலிக்க வேண்டும், ஒரு பகுதிக்கு பிரச்சனை என்றால் அடுத்த பகுதி துணை நிற்க வேண்டும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். ஆனால் இன்றுள்ள சூழ்நிலை என்னவென்று சொன்னால், என்ன இடது கை வெட்டுப்பட்டால் வலது கை பார்த்து சிரிக்கிறது, நல்லா பட்டிருக்கிறான் என்று சந்தோஷப்படுகிறது. கால் ஒரு அடிபட்ட மத்த கால் இவனுக்கு பட்டது போதாது, இன்னும் கொஞ்சம் படணும்னு சந்தோஷப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலை தான் உலக அளவிலே முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரனே, இதை எப்படி இல்லாமல் ஆக்கலாம்? எப்படி இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் இது வந்து சேர்ந்தது? இஸ்லாத்தால் அதை ஒற்றுமைப்படுத்த முடியாதா? இஸ்லாத்துக்கு அந்த சக்தி இல்லாமல் இருக்கிறதா? ஏன் இந்த விஷயத்தில் இஸ்லாம் தோத்து போனதா என்று கேட்டால், இஸ்லாம் வெற்றி கண்டிருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅதஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஉம் வலா தஃபர்ரகூ. அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடியுங்கள், உங்களுக்கு இடையில நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வதுக்குரூ நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குந்தும் ஆதான் அல்லவ பைன குலூபிக்கும் பஸ்பௌதும் பி நிஅமத்தி இஹ்வானா. அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஏற்கனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருந்தீர்கள், பகைவர்களாக இருந்தீர்கள். அல்லாஹு தஆலா தனது அருள் மூலமாக, தனது நியமத்து மூலமாக உங்களுடைய உள்ளங்களுக்கு இடையிலே ஒரு ஒன்றிணைப்பை ஏற்படுத்தினான், உங்களுடைய உள்ளங்களுக்கு இடையிலே ஒரு பிணைப்பை ஏற்படுத்தினான். அந்த அருளினால் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருந்த நீங்கள் அந்த அல்லாஹ்வுடைய அந்த நியமத்தின் காரணமாக, அந்த அருளின் காரணமாக உள்ளங்கள் பிணைக்கப்பட்டு ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக மாறினீர்கள். நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள், அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சிறு சிறு துண்டு துண்டாக கூறாக இருந்த சஹாபாக்களை இஸ்லாம் ஒற்றுமைப்படுத்தி இருக்கிறது. இங்கு அல்லாஹு தஆலா தனது நியமத்தின் மூலமாக ஒற்றுமைப்படுத்தியதாக சொல்கிறான். அந்த நியமத்து எது என்று கேட்டால் இஸ்லாம் தான். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த தீனை பூர்ணப்படுத்திவிட்டு, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் சம்பூர்ணப்படுத்திவிட்டேன், வ அத்மம்து அலைக்கும் நியமத்தி,
உங்களுக்கான எனது அருளையும் பூர்ணப்படுத்தி விட்டேன் என்று சொல்கிறான். மார்க்கத்தை பூர்ணப்படுத்திவிட்டு என்னுடைய அருளை பூர்ணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆக இந்த தீனின் மூலமாகத்தான் முஸ்லிம் சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்த முடியும். இதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டவில்லை, செய்து காட்டியிருக்கிறான். பிரிந்து போயிருந்த அந்த சகாபாக்கள் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். இப்போது கேள்வி வரலாம், நமக்குள்ள பிரச்சனையே மார்க்கம் தானே. அரசியல் கட்சிகளுக்குள்ள ஒருவன் வேறுபாடா இருக்கிறான்னு சொன்னா லாபத்துக்கு கைதாண்டா சொல்லலாம். நமக்கு பிரச்சனையே மார்க்கத்தின் பேரில் தானே இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கிறது, மார்க்கத்தின் பேரில் தானே இவ்வளவு பிளவு வந்திருக்கிறது. ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பவர்களாகவும் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாகவும் மாறிப்பது தீனின் பேரில் தானே என்கிற ஒரு கேள்வி வரலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தீனை சரியாக பின்பற்றினால், தீனை சரியாக அணுகினால் இந்த பிரச்சனை வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்துக்கு பிறகு இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்குள் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்தது. அவர்கள் தீனை சரியாக அணுகி அந்த பிரச்சனையை தீர்த்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். அந்த மரணித்த நேரத்திலேயே ஒரு பிரச்சனை வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் நான் அவரை கொன்று விடுவேன் என்று சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அவர்களை பொறுத்தளவில் உறுதிப்படுத்தப்படவில்லை. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு மௌத்துன்னு சொன்னால் முனாபிக்குகள், யஹூதிகள், நஸ்ரானிகள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள் என்று சிந்தித்துப்பார்கள். எனவே இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு வாய்ப்பை கொடுக்காமல் மௌத்தை உறுதிப்படுத்தும் முகமாக உமர்ல் அவங்க சொன்னாங்க, ரசூல்லா மௌத் ஆகலன்னு சொல்லி. அந்த இடத்திலே அபூபக்கர் அவர்கள் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெற்றியை முத்தமிடுகிறார்கள். திபுத்த ஹய்யம் வ மய்யிதன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உயிரோடு இருக்கின்ற போதும் மரணத்தின் பிறகும் நீங்கள் மனத்தோடு இருக்கிறீர்கள், மங்களமாக வாசனையோடு இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு மக்களை பார்த்து சொல்கிறார்கள், யார் முகம்மதை வணங்கினாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும், பைன்ன முகம்மதன் கதுமாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள், மரணிக்காமல் இருப்பவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்காமல் இருக்கக்கூடிய ஒருவர் அல்ல, அவர் ஒரு இறை தூதர் தான். அவருக்கு முன்னால் வந்த எத்தனையோ தூதர்கள் மரணித்து விட்டார்கள், சென்று விட்டார்கள் என்ற குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார்கள். உடனடியாக பிரச்சனை நீங்கி விடுகிறது. அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு கட்டுப்படுவோம் என்ற முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். பிரச்சனை உடனடியாக நீங்குகிறது. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து என்றது உரியாகிவிட்டது. அடுத்த கட்டத்தில் யார் தலைவராக வர வேண்டும் என்ற பிரச்சனை வருகிறது. மதீனத்து சகாபாக்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் தான் மதீனா வாசிகள், ஒரு ஊருக்கு அந்த ஊரை சேர்ந்தவர்கள் தான் பொறுப்பாக இருப்பார்கள். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள், ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் என்று முயற்சி செய்கிறார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபைதத் இப்னு ஜர்ராஹ் என்கிற சஹாபி அபூபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கு வந்து அவர்களோடு கருத்து பரிமாற்றம் செய்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் யாரை தலைவராக எடுப்பது என்கிறதற்கு ஒரு மதீனா சஹாபியே ஒரு காரணத்தை சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயோடு இருந்தார்கள், தொழுகைக்கு வர முடியாமல் இருந்தார்கள். நாங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் இமாமாக வைத்து தொழுகை நடத்தினோம். எங்களுடைய மார்க்க விஷயத்துக்கு தலைவராக ஏற்றுக்கொண்டோமே, எங்களுடைய உலக விஷயத்துக்கு ஏன் நாங்கள் அவளை தலைவராக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று பேசி அங்கு அபூபக்கர் அவர்கள் தலைவராக தெரிவு செய்யப்படுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏற்பட இருந்த பெரிய ஒரு பிளவு இந்த ஆதாரங்களின் அடிப்படையிலே அங்கு சரி செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்தும் உறுதியாகிவிட்டது. அடுத்த தலைவரும் தெரிவு செய்யப்பட்டு விட்டார். நபி அவர்களை எங்கு அடக்குவது என்ற பிரச்சனை வருகிறது. சஹாபாக்களில் சிலர், அவர் மக்காவில் பிறந்தார், அதுதான் அவர் வாழ்ந்த பூமி, எனவே மக்காவிலே அடக்குவோம் என்று சொல்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள், அவர் மதீனாவுக்கு தானே வந்தார், எனவே மதீனாவில் அடக்குவோம் என்று சொல்கிறார்கள். மற்றும் சில சஹாபாக்கள், நபிமார்கள் அதிகமாக பலஸ்தீனத்தில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மிஃராஜுக்கு எடுக்கின்ற போது கஅபாவில் இருந்து கொண்டு போய் பைத்துல் முக்கதஸுக்கு கொண்டு போய் அங்கிருந்து தான் எடுத்தான், எனவே பலஸ்தீனத்திலே அடக்குவோம் என்று சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
முடிவு காணாமல் அடுத்த கட்டம் போக முடியாது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு செய்தி அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், அல் அன்பியாவு யுதுபனூன ஹைது யமூத்தூன், நபிமார்கள் எங்கு மரணிப்பார்களோ அங்குதான் அடக்க வேண்டும். இந்த செய்தி கிடைத்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டிலே அவர்கள் அடக்கப்படுகிறார்கள். நான் இதை எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், பிரச்சனைக்கு மார்க்கம் தீர்வாக இருந்திருக்கிறது. எப்ப தீர்வாக இருந்திருக்கிறது என்றால், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவது என்கிற விஷயத்திலே இந்த முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட்டு இருக்கின்ற போது, வாத்தசிமோ பி ஹப்லில்லாஹ் என்று அல்லாஹ் சொன்னானே, அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடிங்கள் என்று சொன்னானே, அப்படி பற்றி பிடித்தோம் என்று சொன்னால் பிரிவு வராது, அப்படி பற்றி பிடித்தோம் என்று சொன்னால் விரிசல் வராது. நாம் முஸ்லிம் சமுதாயம் ஏகோபித்து அல்லாஹ்வும் ரசூலும் சொல்வதற்கு கட்டுப்படுவோம் என்கிற மனநிலைக்கு வந்தால் இந்த பிரிவுகளையும் இந்த விரிசல்களையும் நீக்கலாம். கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இந்த அடிப்படையிலே இஸ்லாம் ஒன்றுதான் பிரச்சனைக்கு தீர்வாக, பிளவுகளுக்கு தீர்வாக, முஸ்லிம் சமுதாயத்தை ஒன்றுபடுத்துவதற்கான அடிப்படையாக அமையும். இந்த அடிப்படையிலே நாம் குர்ஆனையும் சுன்னாவையும் வைத்து முஸ்லிம் சமுதாயத்தை ஒன்றுபடுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சில பேர் எப்படி யோசிக்கிறோம் என்றால், குர்ஆன் சுன்னாவ பேசினா தானே பிரச்சனை, நம்ம குர்ஆனையும் பேச வேணாம் ஹதீஸையும் பேச வேண்டாம், நமக்குள்ள முஸ்லிம் என்கிற அடிப்படையில, ஊர் என்கிற அடிப்படையில, உறவு என்கிற அடிப்படையில, உரிமைகளை பேணுவது என்கிற அடிப்படையில ஒன்றுபட்டு இருப்போம் என்று சொன்னால் அது சரியான ஒன்றுபட்டதாக இருக்காது. எனக்கு ஒரு விஷயம் உரிமையாக இருக்கின்ற போது இன்னொருவருக்கு அது பாதிப்பாக அமையலாம். உரிமை எல்லாம் முக்கியம், கொள்கை முக்கியம், கொள்கையின் அடிப்படையிலே இந்த ஒன்றுபடுதல் என்றது வருகின்ற போதுதான் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், அது நீடித்து நிற்பதற்கான ஒரு வழியாக இருக்கும். நான் இப்படி சொல்கின்ற போதும் உங்களில் நிறைய பேருக்கு திருப்தி வராது. ஏனென்றால் வர முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். கொள்கையை தான் நாங்களும் பேசினோம், கொள்கையின் அடிப்படையில் தான் மக்களையும் ஒன்று சேர்த்தோம், குர்ஆனையும் சுன்னாவையும் தான் நாங்கள் சொன்னோம். அப்படி இருந்தும் எங்களுக்குள்ள எப்படி பிளவு வந்தது, எங்களுக்குள்ள எப்படி இப்படி நாம் கேவலப்பட்டு போகிற அளவுக்கு பிரச்சனைகள் உருவானது, ஒருவருக்கொருவர் எப்படி நாங்கள் பகைவர்களாக மாறினோம், கொள்கையை பேசி எப்படி பகைவர்களாக ஆகினோம், இஸ்லாத்தை பேசி குர்ஆன் சுன்னாவை பேசி எப்படி நாம் பகைவர்களாக ஆகினோம் என்கிற ஒரு கேள்வி வரலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதற்கு இஸ்லாம் ஒரு வரம்பு போட்டிருக்கிறது, அதற்கு இஸ்லாம் ஒரு வரையறை போட்டிருக்கிறது. அந்த வரம்பையும் வரையறையையும் நாம் சரியாக மக்கள் மனதிலே பதியவில்லை. கண்ணியத்துக்குரிய சோழர்களே, குர்ஆனும் ஹதீஸும் தான் மார்க்கம். இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் என்னுடைய மூளைக்கு ஏற்ப நான் விளங்கிக் கொள்வதும் உங்களுடைய மூளைக்கு ஏற்ப நீங்கள் புரிந்து கொள்வதும் ஒன்றுபடுறதுக்கான வழியாக இருக்காது, சரியாக போகிற ஒரு வழியாக இருக்காது. எனக்கு எது சரி என்று படுகிறதோ அதுதான் மார்க்கம் என்ற ஒரு நிலைக்கு நாம் வர முடியாது. இமாம் சாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகாக சொல்வார்கள், ஆமந்து பில்லா, நான் அல்லாவை ஈமான் கொள்கிறேன். அல்லாவை ஈமான் கொள்வது போலவே அல்லாவிடமிருந்து எதெல்லாம் வந்திச்சோ அதையும் ஈமான் கொள்கிறேன். அப்படி ஈமான் கொண்டாலும் போதாது, அல்லாஹ் என்ன அர்த்தத்தில் சொன்னானோ அந்த அர்த்தத்தில் நான் ஈமான் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரை நான் ஈமான் கொள்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து வந்த அத்தனையும் நான் ஈமான் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அதை என்ன அர்த்தத்தில் சொன்னாரோ அதே அர்த்தத்தில் நான் ஈமான் கொள்கிறேன் என்று இமாம் சாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள். கண்ணியத்துக்குரிய சொல்கிறேன், நான் அல்லாஹ்வை நம்புறேன், அவன் சொன்ன குர்ஆனையும் நம்புறேன், ஆனா அல்லாஹ் என்ன அர்த்தத்தில் சொன்னான் என்பது எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு எது அந்த அர்த்தத்துக்கு படுகுதோ அதைத்தான் நான் சொல்லுவேன் என்று சொல்லி சொன்னால் இது ஒன்றுபடுகிற வழியாக இருக்காது. இப்படி ஒரு இஸ்லாம் வர முடியாது. அல்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வமை யுசாக்கிக்கு ரசூல் பாதமா தபையன் அலகுல் ஹுதா, யாருக்கு சத்தியம் தெளிவானதுக்கு பிறகும் அல்லாஹ்வுடைய தூதலோடு முரண்பட்டுக் கொண்டு வயத்தபி கைர சபீலில் மோமினின், மூமின்கள் போகாத ஒரு வழியிலே போகிறானோ அவன் போகிற போக்கிலேயே போக விட்டு அவனை நரகத்தில் சேர்ப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
இந்த வசனத்திலே நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்று கேட்டால், யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முரண்படுகிறானோ அவனை நரகத்தில் சேர்ப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த செய்தியிலே மூமின்கள் செல்லாத பாதையிலே செல்கிறானோ அவனை நரகில் சேர்ப்போம் என்று சொல்கிறான். இங்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தையை அவனவன் விளங்குவதை மட்டும்தான் கருத்தில் கொண்டிருந்தால், யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முரண்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய வழி அல்லாத வேறு வழியில் செல்கிறானோ அவனை நரகத்தில் சேர்ப்போம் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பான். எதுக்காக மூமின்கள் செல்லாத வழியிலே அவனை செல்கிறானோ அவனை நரகத்தில் தள்ளுவேன் என்று சொல்கிறான். இந்த மார்க்கம் என்கிறது வெறும் தியரியாக இருந்ததல்ல, வெறும் கோட்பாடாக இருந்ததல்ல, நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாரால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் சஹாபாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. குர்ஆனையும் சுன்னாவையும் மூமின்கள் என்ற ஒரு பரம்பரை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார்களே, அவர்கள் எந்த அடிப்படையிலே, எந்த ஒழுங்கிலே, எந்த வரையறைக்குள், எந்த கட்டுப்பாட்டுக்குள் சென்று விளங்கி நடைமுறைப்படுத்தினார்களோ அந்த வழி அப்படியே தொடராக சங்கிலி தொடர் போல இருக்கிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா தசாலு தாயிபத்தும் மின் உம்மத்தி அலல் ஹக்கி மன்சூரா. இந்த மார்க்கத்திலே சத்தியத்தில் ஒரு கூட்டம் நிலையாக நிலைத்து இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். நான் இன்றைக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன், சென்ற நூற்றாண்டில் அது இல்லை என்று சொன்னால், அதுக்கு முந்தைய நூற்றாண்டில் அது இல்லை என்று சொன்னால், அதுக்கு முந்தைய நூற்றாண்டில் அது இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு அது இஸ்லாமாக இருக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே, சஹாபாக்களுடைய காலத்திலே, தாபியங்களுடைய காலத்திலே இல்லாத ஒரு இஸ்லாம் இன்றைக்கு வர முடியாது. அப்ப இந்த மாதிரி அந்த வரையறையை தாண்டி, அந்த வரம்புகளை தாண்டி போகிற போது கொள்கை பேசினாலும் பிரச்சனை வரும், கொள்கை மூலமாகவும் பிளவு வரும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சோர்களே, இன்னொரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்கிறது வெறும் கொள்கை மாத்திரமல்ல, இந்த இஸ்லாத்துக்கென்று வழிபாடுகள் இருக்கிறது, இந்த இஸ்லாத்துக்கென்று பண்பாடுகள் இருக்கிறது, இந்த இஸ்லாத்துக்கென்று தஸ்கியா என்று சொல்லக்கூடிய உளப்பரிசுத்தம் இருக்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கையும், இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்பாடும், இஸ்லாம் சொல்லக்கூடிய உளப்பக்குவமும் வந்தால் ஒன்றுபட்ட ஒரு முகம, ஒரு சமூக அமைப்பை, ஒன்றுபட்ட ஒரு ஒருங்கிணைப்பை நாங்கள் காணலாம். எனவே வெறும் கொள்கையால் மாத்திரம் இல்லாமல் பண்பாடுகள் மூலமாகவும், இஸ்லாம் சொல்லக்கூடிய தஸ்கியா மூலமாகவும் நாம் ஒருவதாவது ஒற்றுமைக்கான, ஒருங்கிணைப்புக்கான ஒரு சுமூகமான வழியை நாம் தேட வேண்டியிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் பிளவுகள் குறித்து கவலைப்படுகிறோம், அது உண்மையிலே கவலைக்குரிய ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த பிளவு நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தை நாம் அதில உறுதியாக இருப்பதன் மூலமாகத்தான் இந்த பிளவை நாங்கள் நீக்கலாம். எனவே நாம் முழுமையாக அதை ஆரம்பிக்கிறதுக்கு மற்றவங்களிருந்து ஆரம்பிக்க முடியாது. நான் என்னிலிருந்தும் நீங்க உங்களிருந்தும் ஆரம்பிக்கிறோம். இஸ்லாம் தான் நமக்குரிய அதாவது அக்கீதா என்று நாங்கள் சொல்கிறோமே, முடிச்சு போடுறது, கட்டு போடுறது. இஸ்லாம் என்கிறதுக்கு ஒரு கட்டு போட்டிருக்கிறது, அந்த கட்டை தாண்டி நாங்க போக கூடாது. ஒரு மாட்டில கவுத்த கட்டி இந்த இடத்துல நம்ம கட்டிருந்தோம்னு சொன்னா கவிர எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவுதான் போகலாம், அதை தாண்டி அது போக முடியாது. இஸ்லாம் எங்களுக்கு கட்டு போட்டிருக்கிறது, அந்த கட்டுக்குள்ளேயே நாங்கள் நிற்போம் என்று சொன்னால் பிளவு வராது, பிரச்சனை வராது. அந்த கட்டுப்பாட்டை மீறி நாம் போகின்ற போது பிரச்சனை வருகிறது. எனவே நான் முதலாவது நினைக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இஸ்லாம் போட்ட கட்டுப்பாட்டுக்குள் நான் இருந்து கொள்ள வேண்டும். அந்த வரையறையை நான் தாண்டி போக முடியாது. மனைவி விஷயமாக இருந்தாலும் அந்த வரையறையை நான் தாண்டி போக முடியாது. பெத்த பிள்ளை விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த வரம்பை நான் தாண்டி போக முடியாது. இந்த கட்டுப்பாடு எங்களுக்குள் வருமாக இருந்தால், முதலில் நாம் எங்களுக்குள் உருவாக்கிக் கொள்வோமாக இருந்தால் அதுதான் ஒற்றுமைக்கு வழியாக இருக்கும். இதுல நாங்கள் சின்ன சின்ன விடக்கூடிய பிழைகள் கூட பிரச்சனை உண்டாக்கும். உலகத்திலேயே இரத்தத்தோடு இரத்தமாக, சதையோடு சதையாக கலந்த உறவு கணவன் மனைவி உறவு. மனைவிக்குரிய விஷயத்தில் கணவன் உரிமையை கொடுக்காமல் வரம்பு மீறுகின்ற போது மனைவி கணவனுக்கு எதிரியாக மாறுகிறாரா இல்லையா? ஒரு தந்தை தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை தன் பிள்ளைகளுக்காக செலவழிக்கிறான், அதுக்காகத்தான் இரத்தம் சிந்துகிறான், அதுக்காகத்தான் வேர்வை சிந்துகிறான். சொத்து பங்கீட்டில் இஸ்லாம் சொல்லக்கூடிய வரையறையை மீறினா மகன் பாப்பாவுக்கு எதிரியாக மாறுகிறானா இல்லையா? நான் சம்பாதித்த பணம் நான் விரும்பின மாதிரி என் மூத்த பிள்ளைக்கு கொடுப்பேன், கடைசி பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேன்னு பாப்பா முடிவு செய்ய முடியாது. நீ சம்பாதித்ததாக இருந்தாலும்
ஆம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு கொடுக்கணும், பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு கொடுக்கணும், அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறான். அந்த கட்டுப்பாட்டில் நாம் இருக்கிற போது, அந்த வரையறையை நாம் இருக்கிற போது குடும்பம் சிதைகிறது, பிள்ளைகளுக்கு இடையில பகைமை உருவாகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சோர்களே, வரையறைகளை மீறாமல், கட்டுப்பாடுகளை மீறாமல் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமாக இருந்தால் நாம் ஒன்றுபட்ட தன்மையை பார்க்கலாம். அதற்காக ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சானஹு தஆலா அதற்குரிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபல முதில்லலா வ மன் யுத்லில் ஃபல ஹாதியலா. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. ما بعد, اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கொள்கையின் அடிப்படையிலே ஒன்றுபட்டிருக்கின்ற போது ஒரே கொள்கையில உள்ளவர்களுக்கு மத்தியிலும் ஒருமித்த தன்மை இல்லாமல் இருக்கிறதே, ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறதே, ஒரு ஒற்றுமை இல்லாத இருக்கிறதே, அதுக்கு என்ன செய்வது என்கிற சிந்தனை வரலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனிலே நாம் ஒரு விஷயத்தை அவதானமாக பார்க்க முடியும். ஒற்றுமையை பத்தி அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது வெறுமனே ஆட்கள் பல பேர் பத்து பேர் ஒன்றாக சேர்வதை அல்லாஹ் ஒற்றுமை என்று சொல்லவில்லை. உள்ளங்களுக்கு இடையிலே ஒரு பிணைப்பு வர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏற்கனவே நான் ஓதிய அந்த வசனத்திலும் அல்லாஹு தஆலா அல்லப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு இடையிலே அல்லாஹ் ஒன்றுபடுத்தினான் என்று சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது, லவ் அன்பக்த மா பில் அர்லி ஜமியா மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், நபியே இந்த மக்களை ஒன்றுமைப்படுத்துவதற்காக இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் செலவு செய்திருந்தாலும் அவருடைய உள்ளங்களுக்கு இடையிலே பிணைப்பை ஏற்படுத்த உங்களால் முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சூரா கஹ்பிலே அல்லாஹு தஆலா சில இளைஞர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட ஒற்றுமையை பத்தி சொல்கின்ற போது, வரபத்னா அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களுக்கு இடையிலே நாங்கள் ஒரு ஒருங்கிணைப்பை உண்டு பண்ணினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வெறும் ஒரு ஜமாத்துடைய பேர்ல நம்ம உண்டுபட்டு விட்டால் அது முழுமையான ஒற்றுமையாக இருக்காது. உள்ளங்கள் ஒருமைப்பட வேண்டும், உள்ளங்களுக்கு இடையிலே ஒரு ஒருங்கிணைப்பு வர வேண்டும். அந்த உள்ளங்களுக்கு இடையில ஒருங்கிணைப்பு வர வேண்டும் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்பாடும் தஸ்கியாவும் கட்டாயமாக இருக்க வேண்டும். நான் ஒரு அமைப்பில் இருக்கிறேன், அதே அமைப்பில் இன்னொரு மௌலவியும் இருக்கிறார், அவர் நன்றாக பேசுகிறார், எனக்கு இப்ப வயிற்றுச்சலா இருக்குது, என்னை விட அவர் நல்லா பேசுறாரு, என்னை விட அவருக்கு மக்களிடத்துல செல்வாக்கு இருக்குது, என்னை விட அவர் அதிகமா மக்கள் அதாவது அவருடைய பயானுக்கு ஆர்வம் காட்டுகிறார்களே என்று நான் வயிற்றுச்சல் படுறேன்னு சொன்னா, இந்த உள்ளம் சரியாகல, கொள்கை சரியாயிட்டது, அக்கீதா அல்லாஹ்க்கு இணை வைக்க மாட்டோம், ஆனா உள்ளம் சரியாகல, என்னிடத்துல பொறாமத்தன்மை இருக்குது, அப்ப ஒத்துமை வராது. அல்லாஹு தஆலா யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில ஏற்பட்ட பிரிவை பத்தி சொல்கின்ற போது, பகியம் பைனகும், சத்தியம் இதுதான் என்று தெளிவாக தெரிந்ததற்கு பிறகும் அவர்கள் தங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய குரோதத்தின் காரணமாக பிரிந்து போனார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த குரோதம் எங்களுடைய உள்ளங்களில் இருக்குமாக இருந்தால் ஜமாத்துக்கள் ஒருங்குபடாது. என்னுடைய உள்ளத்துல கர்வம் இருக்குது, என்ன தவிர வேற யாரும் மேல போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னா இப்பையும் ஒற்றுமைப்பட்டு இருக்க முடியாது. நான் புகழை விரும்புகிறேன் என்று சொன்னால் எனக்கு கீழே இருக்கக்கூடிய நல்லவங்க எல்லாம் யோசிப்பாங்க, இவன் பேருக்கும் புகழுக்கும் வேலை செய்யணும், இவனுக்கு பின்னால் இருந்து நம்ம பாடுபடணுமா, ஒதுக்கி செல்வார்கள். நாம் பண்பாடு இல்லாதவரா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா மக்கள் விரண்டு போவார்கள். இது எனக்கு மட்டும் முடியதில்லை, உங்களுக்கு மட்டும் முடியதில்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொன்னது, லவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லன் பல்லு மின் ஹவுலிக், நபியே நீங்கள் தான் கோபப்படுகிறவராகவும் கடுகடுக்கிறவராகவும் இருந்திருந்தால் உங்களை சூழ இருக்கக்கூடிய இந்த சகாபாக்கள் எல்லாம் உங்களை விட்டு விரண்டு போயிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சகாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோடு அப்படி ஒற்றிணைத்து இருந்தார்கள் என்று சொன்னால் கொள்கை மாத்திரம் காரணமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹுடைய குணமும் காரணமாக இருந்தது. ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் ஒருமைப்படுத்த வேண்டியிருக்கிறது. உள்ளங்களில் இருக்கக்கூடிய வீணான சந்தேகங்கள், தற்பெருமை, பொறாம குணம் இதெல்லாம் இருக்கின்ற போது நல்லவர்கள் சேர்ந்திருக்க மாட்டார்கள்.
நீங்கள் நன்றாக பார்க்கலாம், அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, ஜமாத்துக்களாக இருந்தாலும் சரி, பிளவு எங்க ஏற்படுதுன்னா மேலதான் ஏற்படுது. ஏன் பிரச்சனை கீழே வராதா? பிளவு கீழே வராதா, மேல வருகுதுன்னு சொன்னா போட்டி தான் காரணம். கீழே உள்ளவனுக்கு போட்டி கிடையாது. நான் கோடீஸ்வரன், எனக்கு லட்சாதிபதியோட போட்டி கிடையாது. லட்சாதிபதி ஒருத்தன் 1 லட்சம் வச்சிருக்கிறவன் 2 லட்சம் தேடினா எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன போலவே கோடிக்குரியவன் 2 கோடி எடுக்கிறான்னா எனக்கு பிரச்சனையாகும். நான் எனக்கு சமமானவர்களோடு தான் முரண்படுவேன். எப்ப என்று கேட்டால், பொறாமை இருந்தால், போட்டி இருந்தால், கர்வம் இருந்தால், சமமானவர்களுக்கு மத்தியில் தான் பிரச்சனை வரும். அதனாலதான் அமைப்புகள் ரெண்டாகுது, ஜமாத்துக்கள் ரெண்டாகுது, சமமானவங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வர்றதுனால. கீழே உள்ளவங்களுக்கு மேல உள்ளவங்களுக்கு பிரச்சனை வராது, வந்தாலும் பிளவாக ஆகாது. ஏன்னா அங்க போட்டி இல்ல, பொறாமை இல்ல, கர்வம் கிடையாது. சின்ன சின்ன வேற பிரச்சனை இருக்கலாம். கண்ணியத்துக்குரிய சோர்களே, உள்ளங்கள் பரிசுத்தப்பட வேண்டியிருக்கிறது. போட்டி, பொறாம, வஞ்சகம், அதாவது கர்வம், இவைகளை அகற்ற வேண்டியிருக்கிறது. எனவேதான் கொள்கை மாத்திரம் ஒரு ஒற்றுமைக்கு வழியாக அமையாது, குணங்களும் பண்பாடுகளும் ஒற்றுமைக்கு வழியாக அமையும். இதே நேரத்தில் இன்னொரு செய்தியும் சொல்ல வேண்டும். சரி, எவ்வளவுதான் நாங்கள் முயற்சி செய்தாலும் டோட்டல் முஸ்லீம் எல்லாம் ஒன்றாகுவாங்களான்னு கேட்டா ஒரு காலத்திலும் அது நடக்காது. நம்ம நல்லது நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. அது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நன்மை அல்லாஹ் தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அடுத்த நிமிடம் மறுமை வரப்போகிறது, என்னுடைய கையில ஒரு ஈச்சமலம் இருக்குது என்று சொன்னால் நான் அதை நாட்டி விடுவேன் என்று சொன்னார். அடுத்த கணம் மர்மம் வரப்போது இந்த ஈச்சமரத்தை நாட்டி என்ன லாபம் என்று கேட்காதீங்க. ஈச்சமரம் நாட்டினதுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அது வளர்ந்து பயன் கொடுத்தா எப்படி நன்மை கிடைக்குமோ அப்படி நன்மை கிடைக்கும். எனவே முயற்சி செய்ய வேண்டும், சரியான முறையில் முயற்சி செய்ய வேண்டும். நடக்குதா இல்லையாங்கிறது பிரச்சனை அல்ல. இதே நேரம் முஸ்லிம்கள் இப்படி பிளவுபட்டிருக்கிறார்களே, இது இஸ்லாத்தின் தோல்வியான்னு கேட்டா தோல்வி கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்து பிளவுபடும் என்று சொல்லிவிட்டார்கள், 73 பிரியும் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த உம்மத்தை பிரிய விடாமல் அப்படியே ஒற்றுமையாக வைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் கேட்டேன், அல்லாஹ் அதை தரவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு இப்படி சொன்னதுக்கு பிறகு உலக முஸ்லிம்கள் எல்லாம் ஒற்றுமைப்பட்டாங்கன்னா இஸ்லாம் பொய்யாகிடும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது பொய்யாக மாறிவிடும். எனவே இந்த முஸ்லிம்கள் பிரிந்திருப்பது என்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் உண்மை என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அதனால் நாங்கள் பிரிஞ்சு இருக்கிறது என்கிறது இஸ்லாத்தை பொய்ப்படுத்தி விடாது, பலகீன, அதாவது இஸ்லாம் பொய் என்று ஆகிவிடாது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதே நேரத்தில் என்னால பிளவு வந்துடக்கூடாது, என்னால பிரச்சனை வந்துடக்கூடாது, என்னால பிற முஸ்லிம்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது என்ற அக்கறையோடு ஒவ்வொரு முஸ்லீமும் செயல்பட வேண்டும். இருக்கிற பிளவுகளையும் இருக்கிற பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். பிரச்சனைகளை குறைப்பதற்காக, பிளவுகளை குறைப்பதற்காக மார்க்கத்தை விட்டு இன்னொரு வழியில நாம் முயற்சி செய்வோம் என்று சொல்லி சொன்னால் அது மூன்றாவது ஒரு பிரச்சனைக்கு நாம் அடித்தளம் இடுவதாக அமையுமே தவிர இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வாக அமையாது. எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, முடிந்தவரை குர்ஆனையும் சுன்னாவையும் தெளிவாக தெரிந்து சஹாபாக்கள் அதை என்ன அடிப்படையில் புரிந்து கொண்டார்களோ, எந்த வரையறையோடு அதை புரிந்து கொண்டார்களோ, அந்த வரையறைகளோடு அதை படித்து அதை மக்களுக்கு போதனை செய்ய வேண்டியிருக்கிறது. அக்கீதாவை ஆழமாக பாமர மக்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது. அதை நாம் செய்கின்ற போது இருக்கிற பிளவுகளை குறைக்கலாம். குறைந்தபட்சம் சிறுக்கிலிருந்து, விதத்திலிருந்து, அனாச்சாரத்திலிருந்து, மூட நம்பிக்கையிலிருந்தாவது மக்களை பாதுகாத்த ஒரு பாக்கியத்தையாவது நாங்கள் பெறலாம். இதற்காக முயற்சி செய்வதுங்கிறது எல்லா முஸ்லிம்களுக்கும் கடமை. அவரவருடைய சக்திக்கு ஏற்ப, அவரவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வளங்களுக்கு ஏற்ப எல்லா முஸ்லிம்களுக்கும் கடமையாக இருக்கிறது. இந்த கடமையை நானும் செய்ய வேண்டும், நீங்களும் செய்ய வேண்டும். தனியாக செய்ய முடியவில்லையா, இருக்கிற அமைப்பை பயன்படுத்தி அதனூடாக நாங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான், குல் ஹாதிஹி சபீலி, நபியே நீங்கள் மக்களை பார்த்து சொல்லுங்கள், இதுதான் எனது நேரான வழி. அதுவும் இலல்லாஹி அலா பசீரத்தின், தெளிவான ஆதாரங்களின் அடிப்படையில் நான் அல்லாவின் பால் உங்களை அழைக்கிறேன். எங்களுடைய அழைப்பு என்கிறது அல்லாவின் பால் அழைக்கக்கூடிய அழைப்பாக இருக்க வேண்டும். அதுவும் தெளிவான ஆதாரங்களின் அடிப்படையில் அழைக்கக்கூடிய அழைப்பாக இருக்க வேண்டும். கதைகளையோ கற்பனைகளையோ, அதாவது கனவுகளையோ அடிப்படையாக வைத்து தௌவா செய்யக்கூடிய வழிமுறை கிடையாது. இதை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், அதுவும் இலல்லாஹி அலா பசீரத்தின்,
அனவமனித்தபானி, நானும் அழைப்பேன், என்னை பின்பற்றுகின்றவர்களும் அழைப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். சொல்லுமாறு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றக்கூடிய அனைவரும் ஏதாவது ஒரு முறையில் தெளிவான ஆதாரங்களின் அடிப்படையில் மக்களை அல்லாஹ்வின் பால் அழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையாகிறது. இந்த கடமையை ஒவ்வொருவரும் அவரவருடைய சக்திக்கு ஏற்ப செய்ய வேண்டும். இல்முள்ளவன் இல்மு மூலமாகவும், பணம் உள்ளவன் பலமின் மூலமாகவும், பலம் உள்ளவன் பலத்தின் மூலமாகவும், எது நம்மகிட்ட இருக்கோ அதை வச்சு இதை நாங்கள் செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை செய்வதற்கு எங்களுக்கு சக்தி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சம்பவத்தை கூறி எனது இந்த ஹுத்பா உரையை நான் நிறைவு செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வெளிநாட்டிலே ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. என்ன வேலை என்று கேட்டால், ஒரு வீட்டிலே கால்கை வளம் இல்லாத ஒரு வயோதிபர் இருக்கிறார். அந்த வயோதிபருக்கு உணவு கொடுப்பது, அவரை உடை மாத்தி விடுவது, அவரை மலசல கூடத்துக்கு அழைத்து செல்வது, இதுதான் அவருடைய வேலை. இந்த வயோதிபர் அந்த வேலைக்காரன்ட்ட சொல்றாரு, பக்கத்தில் உள்ள இஸ்லாமிய சென்டர்ல போய் இந்த கேள்விக்கு என்ன பதில் கேட்டு வந்து சொல்லு. இவர் போய் கேட்கிறாரு, சென்டர்ல பதில் சொல்றாங்க, அதை வந்து சொல்றார். இப்படி ஒரு சந்தேகம் இருக்குது, இந்த சந்தேகத்துக்கு என்ன விளக்கம் சொல்லி கேட்டு வந்து சொல்லுன்னு சொல்றார். இவரும் போய் கேட்டு வந்து சொல்றார். ஒரு 6 மாசம் போற நேரம் அந்த வேலைக்காரன் சொல்றாரு, நான் இஸ்லாத்துக்கு வரப்போறேன்னு சொல்லி. அவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். வந்ததுக்கு பிறகு அந்த நோயாளி சொல்றாரு, இந்த 6 மாசமா போய் கேட்டுவா கேட்டுவா நான் சொன்னேன், எனக்காக இல்ல உனக்காகத்தான் நான் அனுப்பினேன், நீ போய் கேட்டு வந்து சொல்லுன்னா அவனோட வேலை கடமை. அவன் போய் கேட்டு வந்து சொல்கிறான். அந்த கேள்வியின் ஊடாக 6 மாசமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனை இஸ்லாத்தை படிக்க வைத்திருக்கிறார். அவன் இஸ்லாத்துக்கு வருகிறான். கண்ணியத்துக்குரிய சோழர்களே, சொந்த வேலையை செய்து கொள்ள முடியாத, மலசல கூடத்துக்கு சென்று வர முடியாத ஒருவராலும் தௌவா செய்ய முடிகிறது. ஒருவனை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வர முடிகிறது. எதன் மூலமாக என்று சொன்னால், அவர்கிட்ட இவன் வேலை செய்கிறான், இவர் சொல்ற வேலையை அவன் செய்யணும், இதை பயன்படுத்துகிறார் தௌவாவுக்காக. எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, வழி இல்லை என்பதல்ல, ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ்வுத்தாலா சில வழிகளை வைத்திருப்பான். அது என்ன வழி, எப்படி பயன்படுத்துவதுங்கிறதை நாங்கள் தான் பார்க்க வேண்டும். எல்லாத்தையும் அப்படியே வாழைப்பழத்தை உரிச்சு தோலை உரிச்சு வாயில தித்துறன்னு சொல்லுவாங்களே, அப்படி நடக்காது. பழத்தை காட்டினா பிக்க தெரிஞ்சிருக்கணும், அதை உரிக்க தெரிஞ்சிருக்கணும், தின்ன தெரிஞ்சு நாங்கள் தான் செய்ய வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சொல்களே, எங்களுடைய சக்திக்கு ஏற்ப, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வளங்களுக்கு ஏற்ப இந்த தௌவாவை செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லா சானஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு ஈடற்றத்தை அளித்தான் வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய பாதையிலே தௌவா செய்யக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.